உன்னால் முடியும் தோடா. திருவாரூர் மாவட்ட சிஐடியு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் அரசு ஊழியர்களாக அறிவிக்கக் கோரி ஒப்பாரி வைத்து கண்ணீர் விட்டு இரண்டாவது நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோரிக்கை நிறைவேறும் வரை வீட்டுக்கு செல்லப் போவதில்லை என உளவு எடுத்து வந்தும் வாயில் கருப்பு துணி கட்டியும் ஒப்பாரி வைத்தும் கண்ணீர் விட்டு அழுதும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சட்டசபையில் 110 விதியின் கீழ் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர் ஆக்குவதாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்ததை உடனடியாக அமல்படுத்த கோரியும் அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் முறையான குடும்ப ஓய்வூதியத்தை அறிவிக்க கோரியும் பணி ஓய்வு பெற்றபோது பணிக்கொடை ஊழியருக்கு 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் வழங்க கோரியும் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சிஐடியுவினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இரவு முழுவதும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் கைது செய்து திருவாரூர் அருகே சமுதாய கூடத்தில் அங்கன்வாடி ஊழியர்களை தங்க வைத்தனர். இதில் அங்கன்வாடி சங்க மாவட்ட தலைவர் பிரேமா, மாவட்ட செயலாளர் தவமணி, சிஐடியு நிர்வாகிகள் மாலதி, முருகையன், அனீபா, வைத்தியநாதன் மற்றும் திருவாரூர் மாவட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனா்.